அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கால்நடை தோழி டாக்டர் சுகன்யா. இன்றைக்கு நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, டாக்டர் மாடு கழியுது, ஒரே நாற்று அடிக்குது, பீச்சு அடிக்குது. டாக்டர், இதற்கு ஒரு இயற்கை முறை தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க. அதற்கான டீட்டெயிலான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. நீங்கள் முடிந்த வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பல தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே சொல்லலாம். கால்நடை வளர்ப்பில் முக்கியமாக ஒரு 5 பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னாக்கா, பொருளாதார இழப்பை வந்து அதிகமாக நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம். நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த முதல் 5 மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா முதல் நிலையில் இருக்க விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கழிச்சல், மடி வீக்கம், பால் காய்ச்சல் நோயை, சினை பிடிக்காத பிரச்சனை, அதுக்கப்புறம் வயிறு உபுச பிரச்சனை. இந்த 5 பிரச்சனைகளை நம்ம இல்லாமல் சரி பண்ணிட்டோன்னு சொன்னால் கால்நடை வளர்ப்பில் நமக்கு நல்ல ஒரு லாபம் கொடுக்கும். இல்லை, நாம் கழிச்சல் வந்தால் என்னென்ன பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பால் உற்பத்தி குறையும், எடை குறைஞ்சு போயிடும், எலும்பு தொழுமா மாடு மாறிடும், சரியாக தீனி எடுக்காது, சரியாகவே அசை போடாது. இப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா காலணிகள் சோர்ந்து போயிருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றில் இருக்கும் நுண்ணுயிர்கள் வந்து இறந்து போகிறதால செரிமான பிரச்சனைகளும் இருக்கும். ஒரு மாட்டிற்கு கழிச்சல் வந்துச்சுனாக்கா இன்னொரு மாட்டிற்கும் அப்படியே பரவிடும். அதில் இருக்கிற குடற்புழுக்களினுடைய லார்வாக்கள் மற்ற மாட்டிற்கு பரவும் பொழுது, இது இல்லாமல் எப்பொழுதுமே மாடினுடைய உடம்பில் பார்த்தீங்கன்னாக்கா கழிச்சலில் அந்த சாணம் ஒட்டிகிட்டே இருக்கிறதால நம்ம பால் கறந்து விட்டுட்டு உடனே அந்த சாணத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே மடியில் பூந்துட்டு மடி வீக்க நோய் வந்துட்டு அது ஒரு அவஸ்தை கொடுக்கும் நமக்கு. இது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கக்கூடிய தீனிகள்லாம் சரியாக உட்கிரகத்தில், அதாவது செரிமானம் ஆகாமல் சத்து பற்றாக்குறை பிரச்சனையால் சினை பிடிக்காத பிரச்சனைகளும் வரும். பார்த்தீங்கன்னா இதனால் நமக்கு நிறைய பொருளாதார இழப்பு கண்டிப்பாக வருங்க. அதனால் நம்ம முடிந்த வரைக்கும் கழிச்சல் வராமல் இருந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு லாபம் கொடுக்கும். ஓகே, இவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இந்த கழிச்சல் நோய் வந்து நமக்கு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கால்நடைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 பொதுவான மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குடற்புழு தாக்கம், இன்னொன்று தீவனமுறை. குடற்புழு தாக்கம் உங்கள் கால்நடைகளுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பல வீடியோக்களில் நான் மெயினாக அதே தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். இருந்தாலும் மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன். குடற்புழு தாக்கம் எப்படி வரும்? சுகாதாரமற்ற இடத்துல மேய்ச்சலுக்கு அனுப்பும் பொழுதும், குடிநீரை அவற்றிற்கு கொடுக்கும் பொழுதும், அதிலிருந்து குடற்புழுக்களுடைய லார்வாக்கள் இன்ஜெக்ஷன் மூலமாக வயிற்றிற்கு சென்று அந்த புழுக்கள் வந்து ஏதாவது ஒரு உறுப்பை வந்து அவற்றிற்குன்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த உறுப்பை பாதிப்படைய செய்து கழிச்சலாகவும் சிம்டம்ஸ் காட்டும், மற்ற ஒரு வகையான அறிகுறிகளுமே அவை காட்டும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மாட்டு கொட்டகைகளில் ஒரு மாட்டிலிருந்து இன்னொரு மாட்டிற்கும் சுகாதாரமற்ற அந்த கொட்டகையை பராமரிப்பிலிருந்துமே கண்டிப்பாக பரவுங்க. உடற்புழுக்கள் எப்போ வந்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மழை வந்து ரொம்ப நாளுக்கு இல்லாமல் வெயிலாகவே இருந்துட்டு திடீர்னு மழை பெய்யும் பொழுது குடற்புழுக்களினுடைய உற்பத்தி பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகும். அதாவது வயல்வெளிகள்லையோ இல்லை ஓட காவாய் போன்ற சிறு குட்டை பகுதி இடத்துகள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா புழுக்கள் எப்பொழுதுமே இருந்துட்டு கால்நடைகள் மேய்ச்சலுக்கு வரும்பொழுதோ தண்ணி காட்டும் பொழுதோ குடற்புழுக்கள் மாட்டிற்கு உள்ளே சென்றுடும். பார்த்தீங்கன்னாக்கா புழுக்கள் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. மெயினாக 3 வகையை நாங்கள் பிரித்து சொல்வோம். உருளை புழுக்கள், தட்டை புழுக்கள், கொக்கி புழுக்கள், அந்த மாதிரி சொல்லிட்டு அதுலேயுமே நிறைய வெரைட்டி இருக்குங்க. நீங்கள் குடற்புழுக்கள்னால் 1 வகை 2 வகைன்னு மட்டும்தான் நினைக்கிறீங்க, அப்படி கிடையவே கிடையாது. பல வகையான புழுக்கள் இருக்கு. அதுவும் ஒவ்வொரு உறுப்புகளை அவை தேர்ந்தெடுத்துட்டு இருப்பிடமாக கொண்டு அந்த உறுப்புகளை வந்து பாதிப்படைய செய்யும். இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உறுப்பே செயலிழந்து போறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல வெயில் காலம் மட்டும் இல்லாம அதிகமாக மழை பெய்து கொண்டே இருக்கிற காலத்துல கூட பார்த்தீங்கன்னாக்கா புழுக்களினுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம ஈர நேரத்தில் மேய்ச்சலுக்கு மாட்டை அனுப்பும் பொழுது நல்லா உற்பத்தி ஆகின்ற அந்த குடற்புழுக்கள் வந்து தீனி மூலமாக உள்ளே சென்று பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி பல வகையான முறைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கால்நடைகளை புழுக்கள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி அறிகுறிகளாக ஃபஸ்ட்டு
கழிச்சில் வந்து ஏற்படுத்தும். இந்த கழிச்சில் நீங்கள் கண்டிப்பாக குடற்புழு நீக்க மருந்து கொடுத்துட்டு 2 முறை கழிச்சல் போன பிறகு தான் நீங்கள் கழிச்சலை சரி செய்ய முடியுங்க. நீங்கள் எடுத்த உடனே கழிச்சல் சரி செய்யணும்னு மட்டும் நினைக்காதீங்க. கழிச்சல் சரி செய்துட்டோம்னாக்கா வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் மற்றும் அதனுடைய முட்டைகள் லார்வாக்கள்லாம் அப்படியே தான் இருக்கும். எப்போ இருந்தாலும் அவை முதிர்ச்சி அடைந்து மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் கம்பல்சரி குடற்புழு நீக்க மருந்து நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கழிச்சல் சரி செய்கிறதுக்கு யோசனை பண்ணலாம். இது ஓகே, குடற்புழு தாக்கம். இரண்டாவது வந்து கழிச்சல் வர்றது காரணம் என்னன்னு சொன்ன தீவன முறை மாற்றம் செய்திருந்தால் கண்டிப்பாக கழிச்சல் வரும். இதை நீங்கள் இயற்கை முறை வைத்தியம் செய்து கண்டிப்பாக கழிச்சல் நிறுத்திக்கலாம். எந்தெந்த முறையில் நமக்கு முதல்ல கழிச்சல் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று நீங்கள் வந்து வெளியிலிருந்து புதியதாக உங்களுடைய வீட்டிற்கு புது மாடு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாலும் இங்கே இருக்கிற தீவன முறைக்கு அது மாறும் பொழுது கண்டிப்பாக கழிச்சல் வரும். இரண்டாவது புது மழைப்புள்ள வந்து பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிருந்தாலும் வரும், அது பிரச்சனை இல்லை. அதே போல் சத்து பற்றாக்குறையாலையும் கழிச்சல் வரும். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா தீவனம் வந்து ரொம்ப பூஞ்ச பிடிச்சி போய் இருந்தாலும் கண்டிப்பாக கழிச்சல் வரும், ஓகேங்களா. இன்னும் ஒன்று செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதும் கழிச்சல் வரும். இவற்றையெல்லாம் நம்ம சரி செய்திடலாம். இப்போ நாம் கழிச்சல் சரி செய்கிறதுக்கு என்ன இயற்கை முறை தீர்வு பார்த்துடலாம். 3 மெத்தட் இருக்குங்க. உங்களுக்கு எது சௌகரியப்படுது, உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே நாளில் செய்துட்டு கழிச்சல் நீக்கலன்னு நினைக்கக்கூடாது. 3 வேளை தொடர்ந்து செய்யுங்க. அப்படி சரி ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் அருகிலுள்ள கால்நடை மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர் அணுகி அதற்கு தகுந்த சிகிச்சை செய்து கொள்வதும் நல்லது. இப்போ வாங்க நாம் இயற்கை முறை வைத்தியம் 1st மெத்தடு பார்த்துடலாம். சீரகம் 2 ஸ்பூனு, வெந்தயம் 2 ஸ்பூனு, கசகசா 2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, இவை 4 நீங்கள் லைட்டாக பொன் வறுவலாக வறுத்துட்டு இதன் கூட 1 ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவிற்கு பவுடரியாக இருக்கிற பெருங்காயமோ இல்லை கட்டி பெருங்காயமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் 1-2 பல், வெள்ளை பூண்டு 1-2 பல், பனைவெல்லம் 50 கிராம், எல்லாத்தையும் கருப்பட்டி இல்லைனா வெல்லம் எவை உங்களுக்கு கிடைக்குதோ அது, அதுக்கப்புறம் உப்பு 2 ஸ்பூன், இவையெல்லாம் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு கூட நீங்கள் அரைச்சிட்டு ஆட்டினுடைய உள்ளுக்கு நீங்கள் நாக்கில் லைட்டாக தடவி தடவியே நீங்கள் உள்ளுக்கு கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த அளவு சொன்னது பெரிய மாட்டிற்கு. இதுவே கெடியறியாக இருந்தாக்கா இதில் பாதி அளவுக்கு கொடுங்க. இதுவே சின்ன கன்றுக்குட்டி அப்படின்னாக்கா நான் சொன்ன அளவில் 1/4 பங்கு நீங்கள் கொடுத்துட்டு உள்ளுக்கு கொடுக்கலாம். 3 வேளை கொடுங்க, காலையில் மதியம் சாயங்காலம் அப்படின்னு கொடுத்துருங்க. நீங்கள் இந்த பொருளை கொடுத்துட்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து 50 மில்லி அளவிற்கு தயிரும் உள்ளுக்கு ஊற்றி விட்டுருங்க, கண்டிப்பாக சரியாயிரும். நீங்கள் 1 நாள் இதை செய்து பார்த்துட்டு சரி ஆகலை அப்படின்னு நீக்கினாக்கா அடுத்த நாள் நீங்கள் கால்நடை மருத்துவர் அணுகி அதற்கு தகுந்த சிகிச்சை செய்து கொள்வதும் நல்லது. அடுத்து 2வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க. நீங்கள் கழிச்சலாக இருக்குது, அதாவது தீவன முறையில் மாற்றம் இருந்து கழிச்சல்னாக்கா கொய்யா கொழுந்து இலைகளை வந்து நல்லா பறிச்சுட்டு வந்து கைப்பிடி அளவிற்கு கொஞ்சமாக தயிர் விட்டு நீங்கள் அரைச்சி மிக்சி ஜாரில் உள்ளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா 3 வேளை கொடுங்க, கண்டிப்பாக சரியாகிரும். வேலை நீங்கள் வெறும் பச்சை புல்லே போட்டு கழிச்சல் வந்துருந்துச்சுனாக்கா பச்சை புல்லை கம்மி பண்ணிவிட்டு வைக்கோல் அதிகமாக போட ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு 3வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாதுளை பிஞ்சு கிடச்சிது அப்படின்னாக்கா அதை நீங்கள் மிக்சி ஜாரில் நல்லா அரையும் குறையமாக அரைச்சிட்டு அதையும் நீங்கள் உள்ளுக்கு தயிர் கலந்து கொடுக்கலாம், கண்டிப்பாக சரியாகிடும். இல்லை மாதுளை பிஞ்சு கிடைக்கலனாக்கா மாதுளை பழத்தோலை வந்து நீங்கள் காய வச்சுட்டு அதையும் நீங்கள் 1 ஸ்பூன் 3 ஸ்பூன் போல் உள்ளுக்கு தயிர் கலந்து கொடுக்கலாம், கண்டிப்பாக சரியாகிருங்க. ஓரளவிற்கு கழிச்சல் சரியாகிட்டே வரும் பொழுது இன்றைக்கு 2 கோழி முட்டை, அதாவது நாட்டுக்கோழி முட்டை, நாளைக்கு 2 நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு நீங்கள் 4 முட்டை கொடுங்க, கண்டிப்பாக அந்த செரிமான பிரச்சனைகள் சரியாகிரும். உங்களுக்கு இந்த கழிச்சல் முறைகள் கண்டிப்பாக முதலுதவிக்காக மட்டும்தான் சொல்லப்படுது. இதுவையெல்லாம் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு சரியாகலை அப்படின்னாக்கா நீங்கள் அருகிலுள்ள கால்நடை மருத்துவரை அணுகுவது மிகவும் சிறந்தது. நாம் இந்த கழிச்சல் வந்து வராமல் தடுப்பது எப்படி அப்படின்றது நம்ம பார்க்கலாம். நாம் அந்த கொட்டகைகளை சுத்தமாக சுகாதாரமாகவும் வைத்துக்கணுங்க. கிருமி நாசினியை பயன்படுத்தணும். நம்ம வந்து சாணியை அப்பப்போ வந்து அப்புறப்படுத்தணும். அதாவது இன்ஃபெக்டட் இல்லைனாக்கா அஃபெக்டட் இந்த கழிச்சல் இருக்கிற
கால்நடைகளை நாம் தனிமைப்படுத்தி அவற்றிற்கு சிகிச்சை செய்யணும், ஓகேங்களா. அதே போல் சுகாதாரமற்ற இடத்துல மேய்க்கவும் கூடாது, காலையில் பனி நேரத்திலையும் மேய்க்கக்கூடாது, சாயங்கள வெயில் முடிந்த பிறகு சூரிய அஸ்தமமாகிற நேரத்திலையும் மேய்க்கக்கூடாது. கால அட்டவணைப்படி நீங்கள் குடற்புழு நீக்கம் உங்களுடைய கால்நடைகளுக்கு செய்து கொள்வதும் மிகவும் அவசியம். தீனியை வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் முழுமையாக மாற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தீவன முறைகளை கண்டிப்பாக மாற்றணும். அதே போல் செரிமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை நீங்கள் கண்டிப்பாக சரி செய்யணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் முதிர்ந்து போன தீவன பொருட்களையும் கொடுக்கக்கூடாது. அதே போல் இளம் சோளத்தட்டு அந்த மாதிரி பயிர் வகைகளையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா. கொடுக்குற தீவனங்கள் அனைத்துமே சுத்தமானதாக இருக்கணும், பூஞ்சைகள் பிடிக்காததாக இருக்கணும். வைக்கோல் கொடுத்தீங்கன்னா நல்லா காய்ந்ததாக கொடுக்கணும், அது வந்து பூஞ்சை பிடிக்காத மாதிரியும் சல்ப்பு நாற்று அடிக்காத மாதிரியும் இருக்கணும். அதே போல் கடலுக்குடலையும் பூஞ்சை இருக்கக்கூடாது. மற்ற சோள வகை தட்டுகள் காய்ந்தவை கொடுக்குறீங்கனாலும் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஈரம் அதிகமாக இருக்க கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கலப்பு தீவனம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாக்கா அதில் பூச்சிகள் அதிகமாக இல்லாதபடியும் பூஞ்சைகள் பிடிக்காதபடியும் நீங்கள் கொடுக்கணுங்க. தீவன முறைகளை நீங்கள் சரியான சுத்தமான முறையில் கொடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக கழிச்சல் வராது, ஓகேங்க. அனைவரும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கின்ற அனைத்து பதிவுகளுமே தாமதமானாலும் கண்டிப்பாக பதிவு செய்யப்படும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கால்நடை தோழி டாக்டர் சுகன்யா. நன்றி, வணக்கம்.